விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியர் சரவணகுமாரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் காமராஜிடம் கேட்டுப் பெறலாம். காமராஜ், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருச்சியில் ஆதிதிராவிட நலத்துறையில் துணை ஆட்சியராக பணிபுரியவர் சரவணகுமார் என்பவர். இவர் ஆதிதிராவிட நலத்துறையில் லஞ்சமாக 40 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு விழுப்புரம் வழியாக சென்னை செல்வதாக இங்கிருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் அவர்களுக்கு தகவல் கிடைத்து, அந்த தகவலின் பேரில் விழுப்புரம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான கெடிலம் பகுதியில் சாலையோரமாக நின்றிருந்து வரக்கூடிய வாகன எண்களை கொண்டு சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது திருச்சியிலிருந்து வந்த சரவணகுமாரின் வாகனத்தை போலீசார் சோதனை செய்ததில் அவருடைய வாகனத்தில் கட்டப்பையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் கட்டுக்கட்டாக 40 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சரவணகுமார் மற்றும் அவருடன் உதவியாளராக இருக்கக்கூடிய மணி என்பவரையும் அழைத்து வந்து விழுப்புரத்தில் ஆட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் வைத்துக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பணம் பெற்றிருக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் உதவியாளராக இருக்கக்கூடிய மணி என்பவர் தான் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொடுத்ததும் அவர் விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்படுவதால் இந்த பணம் சென்னை கொண்டு செல்ல யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது, எதற்காக இந்த லஞ்ச பணத்தை அங்க யாருக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து கேடிசி தலைமையான போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விழுப்புரம் பகுதியில் 40 லட்சம் ரூபாய் இந்த பணத்தை பிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. காமராஜ், இந்த விசாரணை முடிவுற்றதா இல்ல எந்த மாதிரியான நிலைமை நடந்துட்டு இருக்காங்க? அதாவது தொடர்ந்து சரவணகுமார் மற்றும் அவரது உதவியாளர் இருக்கக்கூடிய மணி என்பவரிடம் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பணம் அதாவது திருச்சியில மட்டும் வாங்கப்பட்டிருக்கிறார், அதற்கு போகக்கூடிய இந்த வழிகள் திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வழிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஆதிராவிட நலத்துறையில் வேற யாரிடமாவது லஞ்ச பணம் பெறுவதற்காக இந்த விழுப்புரம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் மாவட்ட ஆதிராவிட நலத்துறையில் லஞ்ச பணம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருந்தாரா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. லஞ்சமாக பெற்ற பணத்தை எதற்காக சென்னை கொண்டு செல்கிறார் என்பது குறித்து தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.